ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ஆட்டுக்கால் குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால் மஞ்சளும் உப்பும் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதற்கு தேவையான பொருட்கள் தேங்காயையும் சோம்பையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய தக்காளி பழம், 4 ஸ்பூன் குழம்புத்தூள், தாளிக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், 20 சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி 3 தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஆட்டுக்காலை குக்கரில் சேர்த்துட்டு மல்லித்தலை, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட்டுக்கால் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா ஒரு கொதி வந்த உடனே மூடி போட்டு வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷமும் ஃபுல் ஃப்ளேமில் 10 விசிலும் விட்டு அடுப்பை அமர்த்திடுங்க. ஆவி ரிலீஸ் ஆனோடனே குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா காலிலிருந்து சதை இதே மாதிரி தனியாக கலந்து வந்து நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச குழம்பு தூளை சேர்த்துட்டு திரும்ப அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போன உடனே அரைச்சி வச்ச சோம்பு தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லே வச்சு திரும்ப 5 நிமிஷம் கொதிக்க விட்டு நல்லா கொதித்த உடனே மிளகுத்தூளையும் கரம் மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்த உடனே அடுப்பை அமர்த்திடுங்க. அடுப்பில் வடை சட்டி வச்சு சட்டி காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துருங்க. கூடவே வெங்காயம் நல்லா வதக்கி விட்டு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன உடனே 1 பிஞ்ச் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தாளிப்பை குழம்பில் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக மல்லித்தலையை தூவிடுங்க. சுவையான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ஆறுன உடனே கொஞ்சம் கெட்டியாயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.